அன்பான மாணவ கண்மணிகளே, இன்னைக்கு ஒரு அருமையான கணக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? கணக்க வாசிங்க. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. முகேஷ் ராஜியை விட உயரமானவர், ஆனால் விஜயை விட குள்ளமானவர். சுமன் விஜயை விட உயரமானவர், ஆனால் அமரை விட குள்ளமானவர். இந்த குறிப்பிட்டு ஒரு அஞ்சு வினாக்கள் கேட்டிருக்காங்க. மிகவும் உயரமானவர் யார்? இவர்களில் உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நிற்க வைத்தால் நான்காம் இடத்தில் நிற்பவர் யார்? மூணாவது கேள்வி, இவர்களில் மிகவும் குள்ளமானவர் யார்? நாலாவது, விஜயை விட உயரமானவர்கள் யார்? இவர்களை உயரங்களின் அடிப்படையில் ஏறுவரிசையில் நிற்க வைத்தால் இரண்டாவதாக நிற்பவர் யார்? இந்த மாதிரி உயரமானவர், குள்ளமானவர் அப்படின்னு கேட்டுட்டாங்கனாலே கொடுத்திருக்கத நல்லா வாசிச்சு வரிசைப்படுத்தணும். இப்ப முகேஷ், ராஜீவ், விஜய், அமர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, கொடுத்திருக்கத நல்லா வாசிச்சு அதுபடி எல்லாரையும் வரிசையில நிக்க வைக்கணும். வரிசையில நிக்க வச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம சொல்லிடலாம் யாரு உயரமா இருக்காங்க, யாரு குள்ளமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியா? முகேஷ் ராஜீவை விட உயரமானவர். முகேஷ்ன்றவரு யாரை விட உயரம்? ராஜீவை விட உயரம். எப்பயுமே ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணாங்கன்னா, ரெண்டு பேர்த்த ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாரை விட அப்படின்னு வருதோ, இவரை விட, அவரை விட, சோ யாரை விட அப்படின்னு வருதோ அவங்களத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்ப ராஜீவை விட அப்படின்னு தானே இருக்கு, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜீவை எடுத்துக்கலாம். இவர் தான் ராஜீவ். இப்ப இந்த ராஜீவை விட யார் உயரமானவன்? முகேஷ். அதான கொடுத்துருக்காங்க. சோ இந்த ராஜீவை விட முகேஷ் வந்து என்னவா இருக்கான்? உயரமா இருக்கான். இவருங்க யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான் நமக்கு முகேஷ். முகேஷ் ராஜீவை விட உயரமானவர், ஆனால் விஜயை விட குள்ளமானவர். சோ ராஜீவை விட உயரமா போட்டாச்சு. அடுத்து விஜய்னு ஒருத்தர் இருக்கான், அவனை விட இவன் குள்ளமா இருக்கானா? சோ இவனை விட அவன் ஹைட்டா தானே இருக்கணும். அப்ப விஜய் அப்படின்றவனை விட முகேஷ் என்னவா இருக்கான்? குள்ளமா இருக்கான். அடுத்தது வாசிங்க, சுமன் விஜயை விட உயரமானவர். விஜய் இந்த இருக்கா, சுமன் அப்படிங்கிறவன் இவனை விட உயரமானவனா? சோ என்ன பண்ணணும்? இவனுக்கு முன்னாடி சுமனை ஹைட்டா போட்டுக்கணும். ஓகேவா? இவன் தான் சுமன். நாங்க உருவம் போட்டிருக்கேன், நீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இங்க ஒரு குட்டியா ஒரு கோடு போடணும், அதே மாதிரி இங்க பெருசா கோடு போடணும். அப்பதான் நமக்கு நேரம் மிச்சமாகும். பாருங்க, சுமன் விஜயை விட உயரமானவர், ஆனால் அமரை விட குள்ளமானவர். இவர் தான் அமர். சோ அமரை விட சுமன் எப்படி இருக்கான்? குள்ளமா இருக்கான். இப்ப கொடுத்திருக்கிறதபடி நம்ம வரிசையா எல்லாத்தையும் நிக்க வச்சாச்சு. பாருங்க, முகேஷ் ராஜீவை விட உயரமானவர். சோ முகேஷ் வந்து ராஜீவை விட உயரமா இருக்கான், ஆனா விஜயை விட குள்ளமானவன். சோ இவனுக்கு முன்னாடி விஜயை போட்டுக்கணும். அடுத்து சுமன் விஜயை விட உயரமானவர். சோ விஜயை விட சுமன் என்னவா இருக்கணும்? ஹைட்டா இருக்கணும். ஆனால் அமரை விட குள்ளமானவர். சுமன் என்னவா இருக்கான்? அமரை விட குள்ளமா இருக்கான். சோ இந்த மாதிரி நாம வரிசைப்படுத்திக்கணும். இப்ப நம்ம அடுத்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். பாருங்க, இதான வரிசையா நிக்க வச்சிட்டோமா எல்லாத்தையும். நமக்கு முதல் கேள்வி என்ன கேட்டாங்க? மிகவும் உயரமானவர் யார்? பாருங்க, இதுல யாரு ரொம்ப உயரமா இருக்கா? வெரி குட், அமர் தான். சோ நமக்கான விடை அமர். ரெண்டாவது கேள்வி, இவர்களில் உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நிற்க வைத்தால் நான்காம் இடத்தில் நிற்பவர் யார்? அமர்ல இருந்து பார்த்தோம்னா இறங்கு வரிசை, அதே இது ராஜீவ்ல இருந்து பார்த்தோம்னா ஏறு வரிசை. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்தோம்னா இறங்கு வரிசை, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போனோம்னா ஏறு வரிசை. படி ஏறினோம்னா ஏறு வரிசை, மேல இருந்து கீழே இறங்கினோம்னா இறங்கு வரிசை, மறந்துடக்கூடாது. அப்ப அமர்ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா பின்னாடி போனோம்னா இறங்கு வரிசை, இங்க ராஜீவ்ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா முன்னேறி போனோம்னா அது ஏறு வரிசை. ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க? இறங்கு வரிசையில நிக்க வச்சோம்னா நான்காம் இடத்தில் நிற்பவர் யார் சொல்லுங்க? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு. நாலாவது இடத்துல யார் இருக்கா? யோசிச்சுட்டு இருக்காரு பாருங்க நம்ம முகேஷ். முகேஷ் தான் விடை. அடுத்து மூணாவது கேள்வி, இவர்களில் மிகவும் குள்ளமானவர் இருக்கிறதுல யாரு குள்ளமா இருக்குது, ஹைட் கம்மியா இருக்குது? ராஜீவ்.
நமக்கான விடை ராஜீவ். அடுத்து நாலாவது கேள்வி, விஜயை விட உயரமானவர்கள், ரெண்டு கேட்டிருக்காங்க உயரமானவர்கள், விஜய் இந்த இருக்கா, அப்ப விஜயை விட யாரெல்லாம் ஹைட்டு, யாரெல்லாம் உயரமா இருக்கா, இவனோட சுமன் உயரமா இருக்கா, அமரும் உயரமா தான் இருக்கான், உயரமானவர்கள்னு கேட்டிருக்காங்க. சோ விஜயை விட உயரமானவர்கள் யாராரு, சுமனும் அமரும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, இவர்களை உயரங்களின் அடிப்படையில் ஏறுவரிசையில் நிற்க வைத்தால் இரண்டாவதாக நிற்பவர், சோ ஏறுவரிசையில நிக்க வச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல யார் நிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஏறுவரிசைனா ராஜீவ்ல இருந்து பாக்கணும், ஒன்னு ரெண்டு, இங்க இரண்டாவது யார் நிக்கிறது, முகேஷ். நமக்கான விடை முகேஷ். அன்பு செல்வங்களே, அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.